வெல்கம் டு மெட்டிஸ் கிச்சன். தீபாவளி முறுக்கு வெரைட்டி நம்ம ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேக வைத்த பாசிப்பருப்பில் எப்படி நம்ம முறுக்கு செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சு களைஞ்சி 1 hour ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி வடிய வச்சுட்டு ஒரு கிளாத்தில் இதை நம்ம உலர விடணும். 1 மணி நேரம் ஊற வச்ச அந்த அரிசியை தண்ணியை வடித்து இப்போ நான் இதை காய வச்சுருக்கேன். மேலே பூத்த மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். இந்த ஆனால் அரிசி ஈரமாக இருக்கணும். மேலே பாருங்கள், ஒரு மாதிரி பூத்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜிலேருந்து அரைச்சிப்போம். ஈர அரிசியை நம்ம அரைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்களேன். இப்போ இதை நம்ம சலிக்க போகிறோம். இப்போ இந்த வேக வைத்த பாசிப்பருப்பு முறுக்குக்கு இந்த ஜல்லடை பாருங்கள், ரவை சல்லடை கிடையாது, மாவு ஜல்லடை. அதை வந்து சலிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த மாவு சல்லடையில் சலித்த மாவை இப்போ நம்ம வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை சலித்து வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் பதப்படுத்தப்பட்ட மாவு. இந்த மாவு எப்படி வறுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் சூடு இருக்கணும் ரொம்ப. இப்போ பாருங்கள், மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இந்த சூடு வந்து நமக்கு போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்து நிறுத்தணும் இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் இப்போ பதப்படுத்தப்பட்ட மாவு, அதாவது சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா. இந்த இதிலேருந்து நம்ம நிறைய வெரைட்டி முறுக்கு வந்து நம்ம வரக்கூடிய எபிசோட்லலாம் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணுறது வேக வச்ச பாசிப்பருப்பில். எந்த அளவு எடுத்தாலும் சரி, இப்போ நான் இந்த அளவு வச்சு நான் எடுத்திருக்கேன், 1 கப்பு. இப்போ இதில் 4 கப்பு அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். வறுத்து பதப்படுத்தப்பட்ட இந்த மாவு 4 கப்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. நல்லா குழைய வேக வச்சுக்கணும். ரெண்டு ஸ்பூனு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பெருங்காயம் எப்படி நம்ம பண்ணணுன்றத நான் ப்ரீவியஸ் இதில் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த பெருங்காயத்தை பொறிச்சு தண்ணியில் ஊற வச்ச அந்த இதுலேருந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காய தண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். சீரகத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளும் சேர்த்துக்கோங்க. எள்ளு போட்டால் முறுக்கு எப்போதுமே வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து பிசைய போகிறோம். 1 ஸ்பூன் மேலே ஆயில் அப்ளை பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கிறோம். வேக வைத்த பாசிப்பருப்பு, அதை குழைய வேக வச்சு வச்சுருந்தோம்னா அதில் இப்போ போட்ட முறுக்க இப்போ நான் பிழிஞ்சிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ வேக வைத்த பாசிப்பருப்பு அதுலேருந்து தயாரித்த முறுக்கு போடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள், முறுக்கு மேலே எழும்பு வருது. சுவையான வேக வைத்த பாசிப்பருப்பு முறுக்கு தயார். வாவ், என்ன டேஸ்ட்! இது மாதிரி இனி உங்களுக்கு வேணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.